இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று டிசம்பர் 14, 2006 புலிகளின் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் நினைவு நாள். ஆண்டன் ஸ்டானிஸ்லாஸ் பாலசிங்கம் விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகராக இருந்தவர். திம்புவில் நடந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இலங்கை அரசுடனான பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் புலிகளின் சார்பில் பங்கேற்று உரிமை குரல் எழுப்பியவர். பத்திரிகையாளராக பணியாற்றிய பாலசிங்கத்தின் செயல்பாடுகளுக்கு உற்ற துணையாக இருந்தவர் அவருடைய மனைவி அடேல். இலங்கை அதிபராக இருந்த பிரேமதாசா உடனான முக்கிய பேச்சுவார்த்தை, தில்லியில் ராஜீவ்காந்தி பிரபாகரன் சந்திப்பு, நார்வே குழு உடனான பேச்சுவார்த்தைகள் போன்றவற்றில் ராஜதந்திர ரீதியில் முக்கிய பங்காற்றியவர் பாலசிங்கம். இலங்கை இனப்பிரச்சனையை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றதில் முக்கியமானவரான பாலசிங்கம் தொடர்ந்து உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார். தனக்கு ஏற்பட்டுள்ள நோய் துரதிர்ஷ்டவசமான தனிப்பட்ட துயரம் என்றும், எனது மக்கள் அனுபவித்து வரும் துயரங்களுடன் ஒப்பிட்டால் எனது நோய் ஒரு சிறு துரும்பு என்று குறிப்பிட்ட பாலசிங்கம் 2006 டிசம்பர் 14 மரணமடைந்தார். புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் கூறியது போல், தேசத்தின் குரலாக ஒலித்த பாலசிங்கத்தின் நினைவு நாள் வரலாற்றில் இன்று.